எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கோயம்புத்தூரில் அக்டோபர் 23ஆம் தேதி ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. அந்த பிளாஸ்ட்டுக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத வந்து ஆரம்பகட்ட விசாரணையில் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ஐஏ இதை கையில் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்புக்கு தொடர்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம போராளிகள், நம்ம தமிழ்நாட்டில் ஆனவுனா ரத்தம் நாடிலாம் கொதிக்க கொதிக்க துடித்த போராளிகள்லாம் இதை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு அவங்களோட ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்தேன். அவங்களோட வீடியோஸ் ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்தேன். நீங்களே பாருங்களேன் என்ன பேசுகிறேன்னு பார்த்துடலாம். இது வந்து பியூஷ் மனுஷ். இந்த பிளாஸ்ட் நடந்து 3 நாளாக வாய துறக்கலை. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அடுத்த செகண்ட் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியே குதிக்கக்கூடிய இவர்கள் சம்பவம் நடந்து 3 நாளாக அதை பற்றி வாய துறக்கலை. ஆனால் அந்த டைமில் என்ன பேசியிருக்காங்கன்னா, நரகாசுரன் அழிந்ததை தீபாவளியாக நம்ம கொண்டாடக்கூடாதான், மார்வாடிகளுக்கு தான் தீபாவளி, தமிழர்களுக்கு தீபாவளி இல்லையா, இத்தனை நாளாக நாம் கொண்டாடின பண்டிகையவே வந்து நீங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. நம்ம தமிழ் இலக்கியங்களில் தீபாவளி பண்டிகையை நம்ம எவ்வளோ வருடங்களாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் பல சான்றுகள் இருக்குது. தீப ஒளி அப்படின்னு பல சான்றுகள் நமக்கு இருக்குது. இன்றைக்கி இவங்க புதுசாக வந்துக்கிட்டு தீபாவளி நீங்கள் கொண்டாடக்கூடாது, தமிழர்களுக்கு தீபாவளிக்கு சம்மந்தமே இல்லைன்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. சரி ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த பிளாஸ்ட்டை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னா, 3 நாள் எதுவும் பேசலை. நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு, அது என்னன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எப்படி தள்ளப்படுறாங்க இளைஞர்கள்? நீங்க எனக்கு லா ஹஸ் எ ரீகோர்ஸ் எனக்கு இல்லைன்னா நான் அடுத்தது என் கையில தான் ஆயுதத்தை எடுப்பேன். ஸோ ஹிந்து முன்னணிக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, பப்பெட் மாதிரி நடந்துக்கிற இந்த தமிழ்நாடு போலீஸ், இவங்க தள்ளப்படுற இவங்க வேணும்ட்டே தள்ளுறாங்க முஸ்லீம் யூத்த வயலன்ஸ்க்கு. அண்ட் வயலன்ஸ்ல தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி எகிரி எகிரி வந்தாங்க பாத்தீங்களா? வாரே வா, தமிழ்நாட்டு போலீஸ், அதாவது இங்க இருக்க மைனாரிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டு போலீஸ்ட்ட போனாலும் நியாயம் கிடைக்காது, நீதிமன்றம் போனாலும் நியாயம் கிடைக்காது. அதனால வந்து ஒரு வழி இல்லாமல் ஆயுதங்களை கையில் ஏந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இங்கே இருக்க முஸ்லீம் மைனாரிட்டிஸ் மக்கள் அப்படின்னு பியூஷ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம விவாதிக்கலாம். அதற்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஜமாத் தலைவர்கள், அந்த முஸ்லீம் ஜமாத் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கலாம். கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் கோவையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்ப்பார்கள். ஒருபோதும் இந்த தீவிரவாதிகளுக்கு நாங்கள் துகழி போக மாட்டோம். தீவிரவாதிகளை அடியோடு கலைவதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தவறு தீவிரவாதி என்று சொன்னால் அவர் மீது எந்த விதமான பச்சாபையாகவும் காட்டக்கூடாது. இவங்க எவ்வளோ சென்சிபிளாக பேசியிருக்காங்க பாருங்க. உளவுத்துறை ஒழுங்காக செயல்பட்டுருக்கணும், காவல்துறை ஒழுங்காக செயல்பட்டுருக்கணும், இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயல்களை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ரொம்ப சென்சிபிளாக பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் பியூஷ் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்க முஸ்லீம் மக்களுக்கு போலீஸ்ட்ட போனாலும் நீதி கிடைக்கிறது இல்லை, நீதிமன்றம் போனாலும் நீதி கிடைக்கிறது இல்லை, அதனால் ஆயுதங்களை கையில் ஏந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார்கள்னு பேசுகிறாங்க. உண்மையிலேயே பியூஷ் மனுஷ்க்கு அக்கறை இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு, இங்கே இருக்க இளைஞர்களே உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு எவனா தீவிரவாதி உங்களை அப்ரோச் பண்ணால் தயவுசெய்து அந்த பாதையில் போயிடாதீங்க, உங்களுக்கு நீதி நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் போராளிகள் இருக்கோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா, அது விட்டுவிட்டு இங்கே நீதி கிடைக்கிறது இல்லை, இங்கே நியாயம் கிடைக்கிறது இல்லை, அதனால் ஆயுதங்களை கையில் எடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ இங்கே தீவிரவாதிகளை உருவாக்குறது யார்? நீங்கள் தான் பெரிய பிஸ்தா வச்சு. அரசாங்கத்துடைய 10,000 கோடி ரூபா ப்ராஜெக்டான 8 வழிச்சாலையவே வந்து போராட்டம் பண்ணி நிப்பாட்டின கும்பலாச்சு நீங்கள். ஆ, அப்போ இங்கே இருக்க மைனாரிட்டிஸ் மக்களுக்கு வந்து போலீஸால் நீதி கிடைக்கல அப்படின்னா போராட்டம் பண்ணுங்க, ஏன் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எப்பயும் சொன்னாங்க. இங்கே இருக்க முஸ்லீம் மக்களுக்கு ஆபத்து ஆபத்து, எங்களுக்கு தனி நாடு வேணும் ஜின்னா போன்ற ஆட்கள் பேசி ஒரு தனி நாடை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இங்கே இருக்க முஸ்லீம் மக்களுக்கு ஆபத்து ஆபத்து, ஏன்னா 75 வருஷமாக ஆபத்துனா எவ்வளோ பெரிய ஆபத்து நடந்திருக்கணும். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிடிச்சாங்க. இன்றைக்கி இந்தியாவை பிடிக்கிறதுக்கான இந்த பிரிவினைவாதிகள் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்படி பியூஷ் மனுஷ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையே வச்சுக்கலாமே, இங்கே தமிழ்நாட்டு போலீஸ் வந்து முஸ்லீம் மக்களை வஞ்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி போராடுங்க. இங்கே இருக்க லிட்டர் பேட் கட்சியிலேருந்து பெரிய பெரிய கட்சிகள் வரைக்கும் நாங்கள் மைனாரிட்டிஸோடைய காவலர்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்க எத்தனை போராளிகளும் வந்து நாங்கள் மைனாரிட்டிஸோட காவலர்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போராடுங்க, போலீஸை எதிர்த்து போராடுங்க, நீங்கள் வந்து முஸ்லீம் மக்களை வஞ்சிக்கிறீங்க, போராடுங்க, போராட மாட்டீங்க தானே? ஸோ இங்கே இருக்க முஸ்லீம் மக்கள் மனசில் பயத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீ எங்கே போனாலும் உனக்கு நியாயம் கிடைக்காது ஆசா, ஒன்று நீ ஏன்ட்ட வரணும், இல்லை நீ ஆயுதத்தை கையில் எடுக்கணுன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். அடுத்த போராளி நக்கீரன் கோபால் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்துட்டாலே வந்து அப்படியே
உணர்ச்சி பொங்க பேசக்கூடிய நபர் தான் நக்கீரன் கோபால் அண்ணே. அவரோட சேனலுக்கு போய் பார்த்தா காலு வெட்டப்பட்டது உண்மையா இல்லையா, ஹே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மரணத்தை பத்தி இன்னும் அண்ணன் பேசியிருக்காரு. புதுசா போட்ட வீடியோ இது. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த பிளாஸ்ட பத்தி ஒண்ணுமே பேசல, நீங்க பேசுறீங்க நம்புறோம். அடுத்த போராளி பார்த்தீங்கன்னா பூவுலகின் நண்பர்கள். இந்த கேங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடிய போராளி கும்பல்களில் இந்த கேங் ஒரு கேங். ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபுல்லாக தீபாவளி, தீபாவளியால் எவ்வளோ பெரிய மாசு நடந்துச்சு, தீபாவளியால் மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, தீபாவளியால் இவ்வளோ பொல்யூஷன் நடந்துச்சு, அப்படி பண்ணி ஃபுல்லாக ட்வீட்டு ஃபுல்லாக தீபாவளி பற்றியே தான் எல்லாம் நடந்திருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருந்தால், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், ஐநா சபை, ஐநா சபையுடைய சுற்றுச்சூழல் அமைப்புகளும் இங்கே இருக்க பல சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன், இதை பற்றி நீங்கள் பேசுங்க. இந்த உலகம் முழுக்க இறைச்சி சாப்பிட்றதுனால, உலகம் முழுக்க இறைச்சி சாப்பிட்றதுனால ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவிற்கான காடுகள் அழிஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு செகண்டும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவிற்கான காடுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால் இறைச்சி சாப்பிட்றதுனால. அப்போ ஐநா சபையோட சுற்றுச்சூழல் அமைப்புகளும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இறைச்சி சாப்பிட்றத பாதி குறைச்சிட்டிங்கன்னா இங்கே காடுகள் அழியிறதை நிப்பாட்ட முடியும், பூமி வெப்பமயமாகிறது நிப்பாட்ட முடியும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பல வருடங்களாக ரிசர்ச் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் பூவுலகின் நண்பர்கள்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஒரு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நீங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இறைச்சி சாப்பிட்றதை குறைச்சிக்கிட்டா எவ்வளோ நன்மைகள் இந்த சுற்றுச்சூழலுக்கும் காடுகளுக்கும் பூமிக்கும் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு இவ்வளோ ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துச்சு, ஏன் இதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ தினம் தினம் இறைச்சி சாப்பிட்றதுனால வர பிரச்சனையை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் தீபாவளி, அந்த தீபாவளி கொண்டாடுறதை பற்றி இத்தனை ட்வீட்டு. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக், இந்த 3 நாள் டாஸ்மாக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 700 கோடிக்கு மேலே போயிருக்கு. போன வருஷத்தை விட ஹையஸ்ட்டாக தாண்டி போயிட்டு இருக்கு, பீக் போயிட்டுருக்கு 3 நாளில். இதனால் எத்தனை லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை குடும்பங்கள் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை ஸ்கூல் போகிற பசங்களுக்கு பாதிப்பு நடந்திருக்கும் அவங்க அப்பாவோ வீட்டில் இருக்கவங்களோ குடிச்சிட்டு வரனால. இதை பற்றி நீங்கள் தினமும் பேசணும், தினம் தினம் நடக்கிற ஒரு அநியாயத்தை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறதுனால அவர் பொல்யூஷனை பற்றி அவ்வளோ பேச்சு, தீபாவளினாலும் அது என்ன இது நினச்சினேன். ஸோ பியூஷ் மானுஷாக இருக்கட்டும், அவரும் பார்த்தீங்கன்னா தீபாவளி நம்ம பண்டிகையிலேயே சொல்கிறாரு. பூவுலகின் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளினால இது வருது அது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த தமிழர்கள் அப்படின்னு புதுசாக கிளம்பியிருக்காங்க, தமிழர்களுக்கும் இந்த பண்டிகைக்கும் சம்மந்தம் இல்லை, தீபாவளியை கொண்டாடவே கூடாதுன்னு சில கேங்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த போராளிகளுடைய அஜெண்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், இங்கே இருக்க மைனாரிட்டிஸ் மக்களுடைய பயத்தை தூண்டி விட்டு அதில் குளிர்காயிருது இவங்களோட அஜெண்டா நம்பர் 1. அஜெண்டா நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தில் கையை வச்சு குட்டையை குழப்பி விடுறது அவங்களோட வேலை, அதனால தான் இந்த தீபாவளி மேலே அவங்க கையை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, இங்கே சைவம் இருந்துச்சு வைணவம் இருந்துச்சு, இந்து அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னாங்க. சைவமும் வைணவமும் வேற வேற மதம் அப்படின்னாங்க. எப்படி சைவமும் வைணவம் வேற வேற மதமாக இருக்க முடியும்? சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து எத்தனையோ கதைகள் இருக்கு. இந்த சைவம் வைணவத்துக்கு அடிப்படையே 4 யோகங்கள், ஞான யோகம், பக்தி யோகம், கிரியா யோகம், கர்ம யோகம். இந்த 4 யோகங்களை வச்சு தான் இங்கே இருந்த வழிமுறைகள்லாம் இங்கே பிறந்துச்சு. அப்புறம் எப்படி இது வேற வேற மதமாக இருக்க முடியும்? எத்தனையோ கோவில்களில் சிவன் சன்னதியும் இருக்கு, விஷ்ணு சன்னதியும் இருக்கு. இங்கே சிவனை கும்பிட்டவங்க விஷ்ணுவை பலர் பெரும்பாலுமான மக்கள் கும்பிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு சிலர் வந்துட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான். அப்போ நமக்குள்ளேயே பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்கே இருக்க கலாச்சாரத்தில் குட்டையை கொலப்படுறது தான் எங்களுடைய செகண்ட் அஜெண்டா. இப்போ நம்ம சீமான் அண்ணன் எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா தமிழர்களுக்காக பொங்கக்கூடிய ஒரு நபர். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு, 4 நாள் ஆச்சு, ஒரு அறிக்கை கூட வரல. நான் லாஸ்ட்டாக நேற்று பார்த்த வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வரல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதற்கு பின்னாடி தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்குது அப்படின்றத பிரைமரி இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் அவங்க என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே இருக்க போராளிகள் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், காஷ்மீருடைய காஷ்மீரில் இருக்க யாசின் மாலிக் அப்படின்ற காஷ்மீர் பிரிவினைவாதிகள் கூட கை கொடுத்து அந்த யாசின் மாலிக்கு சப்போர்ட் பண்ணி தெரிஞ்ச ஆட்கள் தான் இவங்க எல்லாமே. இன்றைக்கி அந்த யாசின் மாலிக் தீவிரவாத கும்பலுக்கு தொடர்பில் இருந்து அவங்களுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, பலரை கொலை பண்ணியிருக்காருன்னு ஆயுள் தண்டனை கைதியாக அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் பிளாஸ்ட் நடந்திருக்கு, இதற்கு பின்னாடி
தீவிரவாத அமைப்புகள் தொடர்பில் இருக்காங்கன்றத பிரைமரி இன்வெஸ்டிகேஷனில் சொல்லி தான் இவங்க உப்பா ஆக்ட் போட்டிருக்காங்க. இதற்கப்புறம் என்னென்ன எந்தெந்த இடத்துலலாம் பிளாஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியர் கட், இதற்கு பின்னாடி பல தீவிரவாத அமைப்புகள் தொடர்பில் இருக்குது அப்படின்றது வந்து கிளியர் கட்டாக இன்வெஸ்டிகேஷனில் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு. ஆனால் இதற்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க போராளிகளுடைய ரியாக்ஷன் இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான போராளிகளை இத்தனை வருடங்களாக நம்ம அங்காளி பங்காளிகளாம் நம்பிட்டு நம்மகிட்டே வந்து காமிச்சிருப்பாங்களே, அந்த அங்காளி பங்காளிகளாம் இந்த வீடியோ அனுப்புங்க. இங்கே இருக்க மைனாரிட்டிஸ் தூண்டி விடுற ஆட்கள் யார் அப்படின்னு இந்த வீடியோ இந்த அங்காளி பங்காளிகளாம் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.